படம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது இது கிங் ஆஃப் கோத்தா இல்லை கிங் ஆஃப் கொத்த. ஸோ அது வந்து ஒரு ஊர், மோகன்லால் சரோட வாய்ஸ் ஓவரில் தான் ஸ்டார்ட் ஆகுது. தமிழர்கள் மலையாளிஸ் எல்லாருமே செட்டிலான ஒரு செட்டில்மெண்ட்டு. அந்த ஊருக்கான பில்டப்பு எல்லாமே சூப்பர். படம் ஆரம்பித்து கிட்டத்தட்ட ஒரு ஆஃப் அன் அவருக்கு அப்புறம் தான் டிக்கு வராரு. நம்ம ஃபர்ஹானாவில் வந்து நம்ம செல்வராகவன் காட்டாமையே அப்படி ஒரு ஃபோர்ஷோட பண்ணாங்களே, அந்த மாதிரி இந்த படத்தில் டிக்யூவை காட்டாமையே அவர் வந்ததுக்கு அப்புறம் கூட அவர் ஃபேஸை கமிட் பண்ணுறதில்ல. ஸோ அப்படியே ஒரு பில்டப்லேயே தான் ஓடிக்கிட்டு இருக்க படம். எப்போ வருவார் எப்போ வருவார்னு எதிர்பார்த்துட்டே இருக்கும். அதுக்கு நடுவில் வந்து இது ஒரு கேங்ஸ்டர் ஃப்ளிக் அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சிடும். என்ன மாதிரி கேங்ஸ்டர் ஃப்ளிக்னா, ஊர் மக்கள்லாம் வந்து ஜாலியாக வேலை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க, அவங்க பாட்டு வந்துட்டு இருப்பாங்க. ஆனால் கொலைன்னு ஒன்று நடந்தால் உடனே நம்மள மாதிரி அப்படியே ரவுண்ட் அடிச்சு வேடிக்கை பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. அவங்களுக்கு அது வந்து ஒரு ப்ரைம் டைம் ஹாபியாகவே இருக்குது. அவங்களோட ஏஷியன சேனலில் ப்ரைம் டைமில் வந்து உட்காந்து என்ஜாய் பண்ணுற சீரியல் மாதிரி உட்காந்து எப்போ கொலை நடந்தாலும் வந்து வேடிக்கை பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அந்த ஊரோட ஆட்கள் அவங்களோட வாழ்வியல் பற்றி பெருசாக கான்சன்ட்ரேஷன் இல்லை. ஆனால் நம்ம டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, என்ன தான் வர நீங்கள் டீக்லாம் பண்ணாலும் ஓட்டோ ஆடில் வர மாடல் மாதிரி அம்புட்டு அழகாக இருக்காங்க மனுஷன். ஆனால் அவரோட அந்த ஸ்வாகர் ஆட்டிடியூட் அந்த இன்னும் அவரோட கேரக்டருக்கு தேவைப்படுற எல்லா பில்டப்ஸுக்கும் தகுன்ற லெவலில் தான் இருக்குது. அவரோட பாடி லாங்குவேஜ், பாடி ஆக்டிங், அவருடைய பர்ஃபார்மன்ஸஸ், லவ் ஃபீலிங்ஸு, குடிச்சிட்டு நடிக்கிறது, அடிச்சுட்டு குடிக்கிறது எல்லாத்துலேயுமே வந்து நீட்டாக அவர் பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஷபீர் நம்ம டான்சிங் ரோஸ் தான் இந்த படத்தில் மெயின் வில்லன். இதில் வந்து ஒரு டிஞ்ச் ஆஃப் அண்ணாமலை, ஒரு டிஞ்ச் ஆஃப் பாஷா, அப்புறம் டிஞ்ச் ஆஃப் நாயகன், இது எல்லாமே இருக்கும். ஏன்னா கேங்ஸ்டர் ஃப்ளிக்னு சொன்னாலே அதுவும் பீரியட் கதைன்றதுனால இந்த கேங்கில் இருக்கிறவன் அவனுக்கு வந்து டபுள் ஏஜென்ட்டாக வேலை பார்ப்பான், அங்கே இருக்கிறவன் இவனுக்கு காப்பிடிப்பான், இங்கே இருக்கிற அவனை ஏமாற்றுவான். எனக்கு தெரிஞ்ச இந்த பீரியட் ஃப்ளிக்கில் வந்து சுப்பிரமணியபுரத்தில் இருந்த நாவல்ட்டி, அதிலிருந்து சில சர்ப்ரைஸ் எலிமெண்ட்ஸ், அதிலிருந்து சில டச் பாயிண்ட்ஸ் லைக் ஹவு ஸ்டோரி கெட்ஸ் எலிவேட்டட் டு அ டிஃப்ரெண்ட் ரூட்ன்றது சுப்பிரமணியபுரம் இஸ் அ கிளாசிக் எக்ஸாம்பிள். அதில் இருந்த சில விஷயங்கள் கோத்தாலேயும் அதே மாதிரி ட்ரீட் பண்ணியிருந்தாங்கன்னா நல்லாயிருந்துருக்கும். ரொம்ப ப்ரெடிக்டபிளான ஸ்டோரி லைன்றதுனால பெருசாக இன்றைக்கி வந்து செட் பீஸ் ஃபில்ம் மேக்கிங்னு சொல்கிறாங்க. அது ஒரு ஆக்ஷன் பிளாக்கு, அதுக்கப்புறம் டஸ்ட் லீட் டு ஒன் சீனு, அப்புறம் அங்கே செம்பன் வினோத் வர டயத்தில் அவரோட ஹியூமர் நல்லாவே ஒர்க் ஆகுது. நிறைய கேரக்டர்ஸ் படத்தில் இருக்கிறதுனால ரொம்ப நேரமாக படம் பார்க்குற ஒரு ஃபீலிங் இருக்க தான் செய்யும். ஜேக்ஸ் பிஜயோட பின்னணி இசையில் அவர் மட்டும் தனியாக ஒரு வேலையை பார்த்துக்கிட்டே இருக்காரு. அது வந்து ரொம்ப ரா அண்ட் ரெஸ்டிக் கேங்ஸ்டர் ஃப்ளிக்காகவும் இருக்குது, அதே சமயத்தில் பீஷ்மபுரத்தில் வர மாதிரி அந்த ஸ்லோ மோஷனில் அப்படியே பின்னாடி இடிஎம் போட்டு அந்த மாதிரியும் இருக்குது. ஸோ இது ரெண்டுமே மர்ஜ் ஆகிற இடங்கள் ரொம்ப குறைவாக இருக்குது, அது இன்னும் அதிகபட்சமாக இருந்திருக்கலாம். ஐஸ்வர்யா லக்ஷ்மி அவங்களோட கேரக்டருக்கும் ஒரு ஆர்க் கொடுத்துருக்காங்க. ரொம்ப டிப்பிக்கலான ஒரு சப்போர்ட்டிங் ஏனோ கேரக்டராக இல்லை. நிறைய இடங்களில் வந்து எமோஷன்ஸ் அற்புதமாக டெலிவர் ஆகுது, பட் அந்த எமோஷன்ஸ் டேக்ஸ் மோர் டைம் தேன் தி கைண்ட் ஆஃப் ஹை பாயிண்ட்ஸ் தட் வி ஆன்டிசிபேட் வென் வி வாட்ச் அ ஃபிலிம் லைக் திஸ். அடுத்தண்ணா வா ட்விஸ்ட் வா போடு போடு. ஆனால் டிக்கியோட சண்டை காட்சிகள் எல்லாமே சும்மா அவ்வளோ அசால்ட்டு சூலாபத்திரி பண்ணுறாரு. அவருக்கு ஏன் சண்டை அவ்வளோ நல்லா வருதுன்றது வந்து இன்னும் கொஞ்சம் ஜஸ்டிஃபை பண்ணியிருந்திருக்கலாம். எஸ் அவங்க அப்பா வந்து ஒரு பெரிய ரவுடின்றதுலாம் ஓகே, அவர் ஃபுட்பால்லாம் விளையாடுறாரு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இருந்து ஹை பாயிண்ட் செகண்ட் ஹாஃப்ல ரீட்டைன் ஆகவே இல்லை. அண்டு கதை இந்த மாதிரியான கதையை வந்து ஹேண்டில் பண்ணும்போது புதுசாக சர்ப்ரைசஸ், புதுசாக சில ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் வந்து வைக்கிறது கொஞ்சம் கடினம் தான், அது பீரியட் ஃபிலிம்ன்றதுனால. பட் ஸ்டில் அது இன்னும் கொஞ்சம் நிறைய இடங்களில் வச்சிருந்துருக்கலாம். ப்ரிட்டி மச் திஸ் இஸ் ஓ த ஃபிலிம் இஸ் கோயிங் டு எண்ட் நமக்கு தெரிஞ்சிருது. இந்த படத்தோட லாஸ்ட் ஷாட் லியோட ஓப்பனிங் ஷாட் மாதிரி இருக்குது. என்னடா சொல்கிற படம் பார்த்தப்பறம் தான் உங்களுக்கு தெரியும். பொதுவாகவே இப்போ வட சென்னை எடுத்துப்போமே, அது ஒரு பீரியட் ஃபிலிம் தானே, அது அது ஒரு கேங்ஸ்டர் ஃபிலிம் தான். பட் அதில் வரக்கூடிய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். இங்கே கொத்தையில் வந்து இது ஒன்லி லோ பாயிண்ட் இஸ் அதர் தேன் த பர்ஃபார்மன்ஸ், அதர் தேன் ஸ்டோரியில் இருக்கிற எமோஷன்ஸ், அதர் தேன் மற்ற கதைக்களங்களில் என்னெல்லாம் எலிமெண்ட்ஸ் இருக்கோ அதெல்லாம் தாண்டி இந்த ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ்டாக வந்திருந்துருக்கலாம். இட் கம்ஸ் வே ஆஃப்டர் வி ஆர் டன் வித் த ஃபிலிம்ன்ற மாதிரி இருக்குது. செகண்ட் ஹாஃபில் டெஃபினட்டாக ஒரு பெரிய ஹை பாயிண்ட்டுக்கு அப்புறமும் ஒரு அரை மணி நேரம் படம் போயிட்டுருக்கு. ஸோ அதெல்லாம் தான் வந்து ஒரு ட்ராபேக்குன்னு சொல்லலாம். ஆக்ஷன் செட் பீஸாகவுமே வந்து பார்க்குறதுக்கு அழகாக இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் ஏன்னோ தத்ரூபம் ஸ்லாஷ் இன்ட்ராக்டிவாக இருந்திருந்தால் நல்லா இருந்திருக்கும். அஃப்கோர்ஸ் எஸ் டிகே வந்து கொத்தையில் வந்து கிங்காக இல்லாமல் அவர் வந்து ராஜு மதராசின்னு திரும்ப வராரு. பெரிய லெவலில் லேர்ன் பண்ணிட்டு வெறுங்கையிலே அடிச்சு சாவடிக்கிற டெக்னிக்ஸ்லாம் கற்றுட்டு வராரு. ஸோ அந்த கேங்ஸ்டர் எலிவேஷனுக்கான எல்லா விஷயங்களுமே படத்தில் இருக்குது. பட் அதை தாண்டி ஃபார் அன் என்கேஜிங் வாட்ச் நம்ம ஹுக்காய் அடுத்து என்ன ஓகே இவன் அவன் அவன் இவன் ஏஜென்ட்டு எல்லாம் அந்த தாண்டி சொல்கிறேன். பிரசன்னா அவர்கள் வந்து அஃப்கோர்ஸ் எப்போவுமே அவர் ஏன்னா ஒரு கதாபாத்திரம் கொடுக்கப்பட்டால் அதை எவ்வளோ ஃபங்க்ஷனலாக க்ளோஸ் டு பர்ஃபெக்ஷன் பண்ணுமோ அதை பண்ணிடுவார். அவருக்கு கொஞ்சம் லுக்கு சேஞ்ச் ஏதாவது ஒன்று கொடுத்துருந்துருக்கலாம். அப்படியே வீட்டிலேருந்து கிளம்பி வந்த மாதிரி இருந்தது. மற்றபடி த ஃபிலிம் யூ வாட்ச் இட் ஃபார் ப்ராபப்ளி த ஒன்லி ஃபினாமினா கால் டிக்யூ. அதை தாண்டி ரொம்ப ஸ்ட்ராங்கர் வில்லன் வித் குட்டி குட்டி வில்லன்ஸ் அரவுண்டு, ரொம்ப ப்ரெடிக்டபிளான பிளாட்ன்றதுனால அந்த ரிவெஞ்ச் சாகா இன்னும் சூப்பர் இம்ப்ரூவ் ஆகலை. பட் ஆன் த ஹோல் யூ வாட்ச் இட் ஃபார் திஸ் சார்ம் கால் டிக்யூ.